ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பொண்ணுக்கிட்ட மாட்டிங்கன்னா நம்ம சிட்டி ஹவுஸ் கதை தான் நம்ம இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ராமா போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபன்னை கொண்டு போயிட்டே இருக்கானுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயும் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் இஃப் வாய்ஸ் ஆஸ் எ மெமரியோட ஃபைனல் பார்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதையான பக்கம் தான் மறக்காம பாருங்கள். சரி வாங்க, இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பாட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயும் வந்து பிரா கோசம் ரெண்டு பேரும் அடிச்சு மாண்டிட்டு இருப்பாங்க. வாடா நீ என்னை வந்து செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட்லாம் பண்ணுற, எனக்கு கெடுக்க பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனி வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நான் ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி பாரு, பக்கத்து வீட்டுக்கார வந்து ஜெட்டி பிராலாம் வந்து எனக்கு அனுப்புறாண்டி, அவனை பார்த்தா எனக்கு எது பூர்க்கி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருப்பாங்க. அவன் ஃப்ரெண்ட் வந்து ஏ அதை அவன் அனுப்பல, நான் தாண்டி உன் வீட்டுக்கு வந்து கொரியர் அமிச்சேன் அப்படின்னு, அது நீ அமிச்சியா அடி எடுபட்ட பயலே, சொல்ல வேண்டிதாண்டி நீ, நான் இது மாதிரி அவனமா சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு வீரப்பா சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி ஓகே வீடு நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு நேரம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹீரோ ஹீரோக்கு தெரியுமா அந்த பிராவையும் அந்த ஜெட்டியும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிடறாங்க. ரெண்டு பேரும் ஒரே டைம்ல அந்த ஷட்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டு பொறுக்கி பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரே டைம்ல திட்டிப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து அவங்க ஆபீஸ்ல கொடுத்த அந்த மீன் குழம்பு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அழகா வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்கும், என்னடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து ஹீரோ தான் ஏதோ பண்றான் போலக்குது, அந்த பொறுக்கி நாய் தான் பண்றான் போலன்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பார்த்தா டக்குன்னு வந்து அவங்க கண்ணு கிட்ட யாரோ இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ இது யாரும் தெரியலையே, அப்ப ஹீரோ இது இல்ல இது வேற யாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா கொடையெல்லாம் எடுத்துட்டு அவங்க கதவு ஓபன் பண்றாங்க, அங்க யாரும் இல்ல. ஐயோ இது வேற பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோனி இந்த பக்கம் பயந்து பயந்து வராங்க. பின்னாடி டக்குன் டோர் க்ளோஸ் ஆகுது, யாரு யாரு யார் க்ளோஸ் பண்ணது யார் க்ளோஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து பயந்துட்டு கீ வர உள்ள மாட்டிக்கிச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி யோசிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய வாய்ஸ் எல்லாம் கேக்குது. டக்குன்னு பாத்தீங்கன்னா சரி தப்பு இல்ல, இந்த நாய்கிட்ட திட்டு கூட வாங்கிக்கலாம் சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் சொல்லிட்டு அவரோட கதவு டோர் தட்டுறாங்க. ஹீரோ வந்து இந்த நேம்ல யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்லீவ்லெஸ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நேரம் வந்து இப்படி கதவு ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணா ஹீரோ அப்படியே செம ஸ்மார்ட்டா இருக்காரு. ஹீரோனி இதை பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாயில இருந்து சொல்லு ஒழுவுது, என்ன என்ன அங்க பாத்துட்டு இருக்க, பாக்க இடம் வரது இல்லையா என்பது, நான் எதுவும் பாக்கலாம் நான் எதுவும் பாக்கலாம். டக்குன்னு டோர் க்ளோஸ் பண்ணும்போது சார் 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 ஒரு ஹெல்ப் சார், ஒண்ணு சார், யாரும் பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்காங்க, சோ எனக்கு பயமா இருக்கு, நான் திறந்து போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, சோ அதனால வந்து நாங்க உங்க வீட்டு பால்கனி மூலமா என் வீட்டு பால்கனிக்கு ஜம்ப் பண்ணிக்கிறேன்னு. ஓஹோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தப்பா தெரியல, சார் இந்த ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி கேட்பாங்க. பண்ண முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, சார் ப்ளீஸ் சார் ஒரு சான்ஸ் சார் அப்படின்னு, சரி வா வந்து தொலைன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள கூட்டு வருவாரு. இப்ப எதுக்கு வந்து என் வீட்டுக்கு போலான்னு, இல்ல என் வீட்டுக்கு ஏதோ திருடம் வந்தா போல இருக்கு, எனக்கு ஒரு பயமா இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி பால்கனி வழியா போறேன். இப்படி எல்லாம் போவாத எங்கன்னா மாட்டிக்க போற அப்படின்னு, இல்ல இல்ல நான் குச்சிருவேன் சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அசால்ட்டா பால்கனி இது தாண்டிடுவாங்க. தாண்டிட்டு பிறகு ஹீரோ சொல்லுவாரு, உன் வீட்டு சாவி என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி குச்சிருவாங்க, அட பொறுக்கி நான் ஏ இது முன்னாடியே சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்ல, என் வீட்டு சாவி நீ வச்சிட்டு இருக்கியா, நீ தான் அந்த திருடம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பொருளும் தூக்கி விசிறி அடிக்கிறாங்க. ஏ லூசே நான் தாண்டி அந்த வீட்டுக்கு ஓனரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு, ஓனரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா ஷாக் ஆவாங்க. இன்னொரு ஸ்பேர் கீ என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் டோர் வழியை வந்துட்டு கீ வாங்கிப்பாங்க. சோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து அவங்களோட ஆபீஸ் போனா, அங்க வந்து ஹீரோனிக்கு வந்து சூனு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எங்க மேனேஜர் மாதிரி ஏறி ஏறி ஏறிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து ஹீரோனி சுத்தமா பிடிக்க பிடிக்காது, என்ன நீ ஒழுங்காவே பண்றது இல்ல, எல்லா டைமும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஒரு ப்ராஜெக்ட் ஒழுங்கா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே இருக்கும். அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி எதனா யோசிக்கிறாங்க. அதனால அந்த குட்டி பையன் கிட்ட ஹெல்ப் கேட்டு என்னடா பண்ணலாம்னு போது, சரி வா நம்ம டிசைன் கோசம் வெளியே போட்டோலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பையன் சொல்லுவாங்க, அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணனா ஒரு ஐடியா தான் இருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அதனால நீ என்ன பண்றனா அந்த ஷூ ஆயாக்கு என்ன பிடிக்கும்னா நல்ல சூடான காப்பி பிடிக்கும், சோ காப்பியோ டீயோ இந்த மாதிரி அவளுக்கு வந்து வாங்கி கொடுத்தனா அவ கண்டிப்பா கொஞ்சம் உங்ககிட்ட நல்லா பேசுவா அப்படின்னு நம்ம குட்டி பையன் சொல்ல, இந்த இடத்துல இந்த கடைக்கு போ அப்படின்னு நம்ம ஹீரோனி அங்க இருந்து புடிடா ஓட்டம் அடிடா ஏட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 டிக்கி ஆடிக்கணும் ஓடுறாங்க. சோ நேரம் அந்த கடைக்கு போயிட்டு லைன்ல எல்லாம் நின்று அந்த காஃபி வந்து நம்ம ஹீரோனி எப்படியோ வாங்கிறாங்க. அதே கடைக்கு தான் நம்ம ஹீரோவும் வராரு. ஹீரோனி அந்த காஃபி வாங்கிட்டு ஓடலாம்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஹீரோ வந்து ஹே ஹாய் நீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனி வந்து வழியா ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இடி இடி நடிக்கிறாங்க. அந்த காஃபி பாத்தீங்கன்னா அப்படியே மேலக்கா பறக்குது, ஐயோ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல அந்த காஃபி கீழே விடும், என் டீ என் காஃபி எல்லாமே போச்சு, இது காரணமா டே நீ உன்னதான்டா, நான் உனக்கு எத்தனை தடவை தான்டா என் வாழ்க்கையில வந்து என்ன சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனி கத்த, ஏ நான் உன்ன எதனா பண்ணனா முதல்ல ரோட்டை பார்த்து நீ ஒடியாடணும் போது நீ ஏன்டா வந்து என் எதிரில் வந்து நின்ன, உன்னால பாரு என் காஃபி டீ எல்லாம் போச்சுன்னு போது, சரி சரி சாவாத நான் ஒன்று வாங்கி தரேன் அப்படின்னு வாங்க, போட பொறுக்கி பொறி பொறுக்கி பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறுதே என் காஃபி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டுவாங்க. சரி ஓகே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுவாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் பாத்தீங்கன்னா கடைசியா குடுக்கணும் வந்துட்டு, இருங்க மேடம் இந்தாங்க மேடம் உங்களுக்கு காஃபி உங்களுக்கு பிடிச்ச காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொடுப்பாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த காஃபி வாங்கிட்டு இந்த பக்கம் குட்டி பையன் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ குட்டி பையன் சொல்லுவோம், அந்த மாதிரி வந்து திருடங்க நடமாட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் பாத்துரு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஹீரோனிக்கு சொல்ல, ஹீரோனி ஆ சரி சரினு சொல்லிட்டு பேசிட்டு வந்துருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மார்க் குறி மாதிரி அவங்களோட டோர் இதுவாண்ட போட்டிருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு திருடம் நெக்ஸ்ட் எந்த வீட திருட போறோம்னு சொல்லிட்டு ஒரு மார்க் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மார்க் இருக்கும்.
அதை பார்த்துட்டு ஏ என்னடா இவன் இந்த மாதிரிலாம் வீட்டுக்குலாம் மார்க் போட்டு போயிருக்கான், அப்போ இந்த வீட்டு கண்டிப்பா வந்து போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை நம்ம குட்டி பையனை பேச சரி கொஞ்சம் நீ உஷாராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் ஒரு பூட்டு கடைக்கு போயிட்டு தோல் மலைலாம் பூட்ட போட்டுட்டு பூட்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணுவாங்க. எதுக்கு நீ இப்போ கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேப்பாரு. ஒண்ணு இல்ல நான் மாதிரி வீட்டுக்கு வந்து நிறைய திருடங்க வராங்களா, சோ அதனால வந்து அப்பார்ட்மெண்ட்ல சொன்னாங்க, அதனால பூட்டு வாங்க வந்தா உங்களோட வீட்டுக்கு நான் தானே பூட்டு வாங்குறேன், அது காசு நீங்க தான் அனுப்பணும், சோ எனக்கு ஒரு 500 ரூபாய் அனுப்புங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாங்க. ஏன்டி உன் வீட்டுக்கு நீ பூட்டு வாங்குற நீ தான் பாத்துக்கணும், டேடே இது என் வீடு இல்ல இது உன் வீடு, உன் வீட்டுல தான் நான் குடியிருக்கேன், அதனால நீ தான் வந்து எனக்கு காசு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இது என்னடா பகல் கொள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா சரி அனுப்பி தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் அமைச்சிருவாரு. 1000 ரூபாய் பாரு 500 ரூபாய் கேட்டா வேணா 1000 ரூபாய் அமைச்சுனா கேட்டதான் கேட்டா இன்னொரு 1000 ரூபாய் கேட்டுக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா நின்று செல்ஃபி எல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க பண்ற இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஐயோ வீட்டுக்கு எவனா திருடங்கடம் வந்துருக்கு போறான் சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து வீட்டுக்கு அது ஓப்பன் பண்ணா ஆல்ரெடி ஓப்பன் இருக்கும், யாரோ உள்ள வேலை செய்யற மாதிரி இருக்கும். யாரா இது அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்ட் நம்ம குட்டி பையன் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இவன் தான் திருடம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கையில வந்து ஒரு கொம்புல எடுத்துக்கணும் ஷர்ட் எல்லாம் கட்டி போட்டு அவன் அடிக்கலாம் சொல்லிட்டு ஹீரோனியோட வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் பால்கனி வழியா செல்லாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உள்ள வந்தா ஒரு கத்திர சவுண்ட் கேட்கும். இந்த பக்கம் இந்த குட்டி பையன் என்ன நினைச்சுப்பான், உள்ள சவுண்ட் கேட்டவனு இந்த பக்கம் திருடம் யாரோ வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நீதானா திருடம் வாடா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருப்பானுங்க. காலையே அடிக்கிற நீ கையிலேயே அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஜாக்கி ஜான் தம்பிடா நான் கும்ஃபு உள்ள குருடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணும்போது இந்த பக்கம் ஹீரோனி வந்து நிறுத்துங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. திருடன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோனி அப்படியே கையில சங்கிலி எடுத்துட்டு வந்து சங்கிலி கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட மண்டையிலே ஒரே அடி. அப்படியே சீனை கட் பண்ண ரெண்டு பேரும் உட்கார வச்சு நம்ம ஹீரோனி வந்து சமாதானம் பார்த்துருப்பாங்க. ஐம் சாரி என்னால தான் வந்து இவ்வளவு நடந்தது, நான் மாத்தி வந்து பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருக்கேன் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ தாங்க முடியலையே தலைவலிக்கிறா வந்து கோச்சிங் அந்த இடத்துல இருந்து போயிடறாரு. எப்ப வந்தியா என் வாழ்க்கையில எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடந்து போறேன். இந்த பக்கம் குட்டி பையன் கூட்டிட்டு நம்ம ஹீரோன் இந்த ரோட்ல வந்திருக்காங்க, சாரிடா தப்பா நினைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த வழியா தான் ஒரு திருடம் ஓடிடுவான். திருடனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா இப்படி போங்க திருடர் அப்படின்னு சொல்லிட்டு வழியில ஓடுவாங்க. ஏமா அவன் அவ்வளவு வேகமா ஓட திருடம் பிடிக்க மாட்டி அப்படின்னு பின்னாடியே நம்ம ஹீரோனி குடுகுடுன்னு ஓடுவாங்க. ஓடி கடைசியா பாத்தீங்கன்னா அந்த திருடம் கிட்ட வந்து டே நான் ஜாக்கி தங்கச்சிடா நான் வந்து ப்ரூஸ்லி தம்பிடா அப்படின்னு சொல்லும்போது ஒரு அடி திருடம் வந்து நம்ம குட்டி பையனா ஹீரோனி நீ அவனை பாத்துக்கோ நான் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா அவன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹா ஹோ ஐயோ என் கை வலிக்குதே சரி ஓகே உன்னை வேற மாதிரி தான் அடிக்கணும் சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா டக்கு அவன் கையை பிடிச்சி மடக்கி அவன் அங்கேயே லாக் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோனி திருடனை பிடிச்சிட்டாங்கப்பா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வாட்ச்மேன்லாம் வந்து அந்த ஹீரோனிக்கு வந்து ரொம்ப நல்லா பண்ணுமா நல்ல வேலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாராட்டிட்டு போவார். அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து ஹீரோ கோசம் வந்து லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவரோட கேட்ல வச்சிருக்காங்க. ஹீரோ வந்து என்னது இது பேக் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோனி தான். ஐம் சாரி நான் வந்து இந்த மாதிரி உங்களை அடிச்சதுக்கு தலையில அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த பேக் எடுத்துட்டு வந்துறாரு. இந்த பக்கம் ஹீரோனி பாத்தீங்கன்னா ஐயோ விடாத இந்த பஸ்ஸை விட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த பக்கம் நிறுத்துவாரு. ஹலோ மிஸ்டர் லேண்ட்லார்ட், லேண்ட்லார்ட்னா வீட்டுக்காரர்னு அர்த்தம். ஹவுஸ் ஓனரே கொஞ்சம் வீட்டை நிறுத்தியா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லிப்போம். என்னது வண்டி கொஞ்சம் நிறுத்தியா பஸ் வரல அப்படின்னு சரி வா வா உன வழியில விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கூட்டிக்குவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கேள்வாங்க. முதல்ல சீட் பெல்ட் போடுமா ஆக்சிடென்ட்ல செத்துருக்கிற போடும் சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோனி வந்து அப்படின்னு சொல்லி இருப்பாங்க வரவே வராது. டக்கு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட இப்படி வருவாங்க. நம்ம ஹீரோனி யாரும் அப்படியே கொஞ்சம் அமைதியாயிருக்காங்க. என்னமோ பண்ணுது நம்ம உடம்புக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்லேயே இருப்பாங்க. நம்ம ஹீரோ பெல்ட் எல்லாம் போட்டமா அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புவாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கம்பெனியில காட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனி கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கிட்ட வந்து ஒரு சார் கேட்கறாரு. முடிச்சிட்ட சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்றாங்க. சரி ஓகே போய் பிரசன்ட் பண்ண அப்படின்னு போது நம்ம ஹீரோனி வெளியே வந்துட்டு அதை பிரசன்ட் பண்ணலாம்னு பண்ணி பார்த்தா அவங்களோட பென்ட்ரைவ் பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிட்டு இருக்கும். ஐயோ என் பென்ட்ரைவ் காணும் சொல்லிட்டு பேக்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையன் கேட்க இல்லடா என் பென்ட்ரைவ் நான் இதுக்குள்ள தான் வச்சு ஆனா எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி வந்து மொத்தமா தேடி பாக்குறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹீரோனி டிசைன் பண்ண அந்த மீன் கடைக்காரோட ஓனர் அங்க வந்துறாரு. நான் வந்துட்டேன் இந்த மாதிரி வந்து என் கடைக்கு வந்து எதை டிசைன் பண்ணு சொன்னீங்களே அந்த டிசைனை காட்டுங்க அப்படின்னு போது ஹீரோனி வந்து ஹீரோனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓனரையும் பிடிச்ச அந்த மேனேஜர் ஷூ வந்து பாத்தீங்கன்னா திட்டுறாங்க. சரி போதும் போதும் விடுமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் வந்து ஹீரோனி அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஹீரோனி வந்து பக்கம் ஃபீல் பண்ணிருக்காங்க. எங்க நான் மிஸ் பண்ணிருப்பேன் என் பென்ட்ரைவ் எங்க தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது குட்டி பையன் வந்து கேட்பான் இந்த மாதிரி வந்து உன் பென்ட்ரைவ் எங்க வச்சு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோனி யோசிப்பாங்க நம்ம ஹீரோ கார்ல தான் வந்து அதுல தான் விட்டமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோட கம்பெனியில் கட்டுறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி சார் உங்க கார் வந்து வாஷ் பண்ண விடும்போது இந்த பென்ட்ரைவ் கிடைச்சிருக்கும் போது இதெல்லாம் என் பென்ட்ரைவ் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லேப்டாப்ல போட்டு பாரு. அதுல நம்ம ஹீரோனி பண்ண டிசைன் இருக்கும் பாரு இது வந்து நம்ம கம்பெனியோட சப் கம்பெனியோட இது தான
ஏன்னா இவன் நல்லா இருக்கே பண்ணிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாக்குறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோனி வந்து ஹீரோ கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் உன்னோட கார்ல எதனா விட்டுட்டேனா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. தேன் ஒன்னவங்க சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கூப்பிடாரு. நம்ம ஹீரோனி எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க, என்னதான் தேர் அப்படின்னு போது அவன் எனக்கு ஒரு பொருள் தேவையானது நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோனி தேடுறாங்க. இந்த மாதிரி யூஎஸ்பி காணும் அப்படி அப்படின்ட்டு அது கிடைக்கலன்னா என்ன வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து உன் பொருளை நீ தான் யோகியமா வச்சிக்கணும், ஒழுங்கா வச்சுக்கிறிய பாரு, ஒரு யூஎஸ்பி வந்து ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோனி வந்து ஆல்ரெடி வந்து நானே கடுப்பு இருக்கேன், இவனடா இன்னும் கடுப்பேற்றான்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பக்கம் ஹீரோ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவரோட சிஸ்டம் வந்து உட்காராரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா திரும்ப ஹீரோனி ரொம்ப திட்டிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா மழை இருக்கும். மழை இருக்கிறதா நம்ம ஹீரோனி வந்து அங்க ஒரு இடத்துல வந்து திரும்ப வந்து அவங்களோட டிசைன் ரெடி பண்ணுறதுக்கோசம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க கூட குட்டி பையன் வந்து நம்ம பண்ணிடலாம் ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து பார்த்துட்டு இருப்பான். அதை நம்ம தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்துட்டு ஓஹோ இதுதான் அவனோட பாய் ஃப்ரெண்டா, ஸோ நான் கூட ஏதோ நீ சிங்கிள் நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து லுக் விட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து அந்த டிசைன் பண்ணி முடிச்சுட்டு நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா நேரம் வந்து அந்த மீன் கடைக்கார் கிட்டே எடுத்துன்னு போவாங்க. எடுத்துன்னு போயிட்டு சார் இந்த மாதிரி இதுதான் சார் நான் ஆல்ரெடி பண்ணேன், அது இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பாருமா இந்த டிசைன்லாம் எனக்கு பார்க்க தெரியாது, எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு என்ன ஹெல்ப் சார் அப்படின்னு போது ஒரு இடத்துல போயிட்டு இந்த பார்சல் வந்து கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சார் என்ன சார் சொல்றீங்க நான் படிச்ச பொண்ணு என்னென்ன பார்சல் கொடுக்கணும்னா கொடுத்துட்டு வரையா இல்லையா அப்படின்னு போது சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் வாங்கிட்டு இந்த இடத்துக்கு கொடுத்துட்டு வரணுமான்னு சொல்லிட்டு குட்டி பையன் கிட்ட சொல்லிட்டு அந்த பார்சலை தேடி ஓடு ஓடும் ஓடுவாங்க. எதுக்கும் லாய்க்கில்லாத ஹீரோனி கடைசி வரையும் அந்த பார்சல் எந்த வீடுன்னு சொல்லிட்டு கொடுக்கவே முடியாது. என்னமா நீ ஒரு பார்சல் கூட கொடுக்க முடியாது சார், எனக்கு எதுவுமே வரமா சார், நான் ஒரு தத்தி சார் தந்தி முண்டா சார் அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுவாங்க. சரி சரி அழாதமா அழாதமா எதுக்குமா இதுக்கெல்லாம் ஆடர் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பாத்தீங்கன்னா அந்த கடை ஓனரே வந்துருவாரு. எங்க அந்த பார்சல் அப்படின்னு வாங்க, ஐம் சாரி சார் நான் என்ன சார் பண்றது எனக்கு எதுவுமே தெரியல சார் வாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா நேரம் கூட்டிட்டு போயிட்டு அவர் கடைக்கு கூட்டிட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த டிசைன் பத்தில எதுவும் தெரியாது, இது ஒரு ஃபிஷ் ஷாப் ஸோ எல்லாரும் கவர மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. ஹீரோனியும் சரி சார் நான் கண்டிப்பா நல்லா பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு பண்ற லீலைகள் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த டிராமா பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் பை பை.